ஹாய், திஸ் இஸ் மம்தாஸ். பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க் யூ ஸோ மச். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். ஐ சீக் தி பிளெஸிங்ஸ், மை பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி கிரேட் லைஃப்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஐ சீக் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆல் கிரேட் அச்சீவர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. தேங்க் யூ ஃபார் கம்மிங். குட் ஆஃப்டர்நூன். தேங்க் யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் ஹியர் வித் அஸ் for the launch press meet of Peace for Children. தமிழ்லையும் பேசுகிறேன் பேசுகிறேன். ஐ mix and then I'll answer your questions too. நாங்கள் இந்த ஜேர்னியை ஆரம்பித்து ஒரு பல வருடங்கள் ஆகிறது. It's about 40 years of my journey in social care for children. அதுக்கப்புறம் நாங்கள் எஜுகேஷனில் பண்ணிவிட்டு இப்போது சோஷியல் கேரில் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் ஸ்டடி பண்ணது, புரிஞ்சுக்கிட்டது, குழந்தைங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு ஸ்டடி, கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிவிட்டு பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவை நாடு முழுவதும் அதை ஒரு பிளாட்ஃபார்மாக கொண்டு போய் எல்லா ஊர்கள்லேயும் அதை ஸ்தாபனம் பண்ணி, கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி, அதுக்கு வேணுங்கிற என்டிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி, ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு கனெக்ட் த ஹோல் கண்ட்ரி டுகெதர். நிறைய பேர் நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்களுக்காக. என்ஜிஓஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒருங்கிணைத்து ஒரு 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 முயற்சி, ஒருங்கிணைப்பதே ஒரு முயற்சியாக இருக்குது. மெயின்லி பிகாஸ் குழந்தைங்களோட விஷயங்களுக்கு யாரும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நாட்டில். அவங்க ஒரு சென்சேஷ்னல் ஏரியா கிடையாது, கமர்ஷியல் ஏரியா கிடையாது. ஒரு இந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ குழந்தைங்க சார்ந்த விஷயங்களுக்கு ட்ரெமெண்டஸ் நீட் இருக்குது. ஆனால் ஒருங்கிணைத்த முயற்சி ஒன்று எடுக்கணுன்றது எங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷனாக இருந்தது. ஸோ இப்போ நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த நம்ம சென்னையில் லான்ச் பண்ண கேர் ஃபார் சில்ட்ரனோட அபயம் எல்லாத்தோட இனிஷியல் ப்ரோசஸை முடிச்சுட்டு இப்போ நேஷ்னலாக இதை கொண்டு போகிறதுக்கு பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதில் முதல் முயற்சியாக ஒரு பெரிய கார்னிவல், குழந்தைங்களுக்காக ஒரு கார்னிவல் பண்ணுறோம். நவம்பர் 2 அன்று 4 மாஸ் சிங்கிங் பண்ணி ஒரு 1200 பசங்க ஒன்றாக பாடி துவக்கிறாங்க. அவங்க பாடுற பாட்டோட அம்சங்களும் குழந்தைங்களோட ஜேர்னியை பற்றி தான் இருக்கும். அவங்க பாடி துவங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கான்சர்ட் ஒரு 45 இருக்குது, அதுவும் குழந்தைங்க சார்ந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 பசங்க அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணி பீஸ் ஃபார் சில்ட்ரனை துவக்கி வைக்கிறாங்க. சில இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸ் வராங்க, முக்கியமாக மேரிகாம் வருவாங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க வராங்க. சில இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப், கார்ப்பரேட்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், அப்புறம் செலிப்ரிட்டிஸ், எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா குழந்தையோட முயற்சின்றது ஒரு சமுதாயத்தோட கடமை. இதில் எந்த ஒரு பர்டிகுலர் சார்ந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இதை 2 அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணி 4 ஆரம்பித்து லான்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி இந்த கார்னிவல், அதாவது எல்லா குழந்தைகளும் தாய்மார்களும் பெற்றோர்களும் வந்து ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம், விளையாட்டுகள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தாங்கள் வந்து இப்போது டெக்னிக்கல் கேம்ஸ் நிறைய விளையாடுறாங்க பசங்க, பட் இந்தியன் கேம்ஸ் அவங்களுக்கு நிறைய தெரியல, வெளியில் வந்து விளையாடக்கூடிய விஷயங்கள் இப்படியும் இதெல்லாம் இருக்கா, நம்ம நாட்டு சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அது ஒரு மியூசியம் கம் டிஸ்பிளே மாதிரி எல்லாம் பண்ணி குழந்தைங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், எந்த பார்ட் எங்கே இருந்தாலும் குழந்தைங்க வந்து அன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும். கன்ஃபார்ம்டு கான்சர்ட்ஸும் இருக்குது, ரிஜிஸ்டர்ட் கான்சர்ட்ஸும் இருக்குது.
விதவிதமான விளையாட்டு முறைகள், விதவிதமான கற்றுக்கொள்ளும் முறைகள், விதவிதமாக குழந்தையை பற்றி பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் முறைகள், இது எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த ஃபேமிலி கார்னிவல் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகி 3, 4 சனி ஞாயிறன்று ஃப்ரீ என்ட்ரி. யார் வேணால் வரலாம், குடும்பத்தோடு வரணும். அவங்க வந்து அங்கே குதூகலமாக அதை ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுற அந்த முயற்சியிலேயே நடுவில் பீஸ்ஃபோ சில்ட்ரனோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றதையும் அங்கே அவங்க பார்க்க முடியும். இந்த கார்னிவல் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 14th டயத்தில் வி ஆர் பிளானிங் அ ரேலி ஃபார் சில்ட்ரன், ஒரு பீஸ் ஃபார் சில்ட்ரன் ரேலி, ஒரு கான்க்ளேவ் நடந்தாலும் நடக்கலாம் அந்த டைமில் சில்ட்ரன்ஸ் டேக்கு கிட்ட. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி கிராண்ட் கான்சர்ட், 1500 பசங்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார் சில்ட்ரன், சில்ட்ரன் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகள் தங்களை அம்பாசிடர்ஸாக மாற்றி குழந்தைங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தே ஆர் பிளெஜிங் தேர் சப்போர்ட், வி பிளெஜ் ஆர் சப்போர்ட், எங்கள் கம்யூனிட்டிக்காக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம், குழந்தைங்களுக்காக குழந்தைகள் எழுந்து கொள்கிறார்கள், அவங்க கூட சேர்ந்து சில ப்ரொஃபஷ்னல்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் நல்லா எல்லாருக்கும் தெரியக்கூடிய நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு ஐகான்ஸாக இருந்து ஒரு பிளெஜ் குழந்தைங்களுக்காக ஸ்டேஜில் எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சு எல்லோரும் சேர்ந்து அந்த கான்சர்ட் முடிகிற டயத்தில் கான்சர்ட் பர்ஃபார்மன்ஸஸ் டான்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு ஷோ, இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஷோ. அந்த ப்ரொஃபஷ்னல் ஷோ மூலியமாக நாங்கள் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிவிக்கிறோம், என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இது பிரச்சனைக்கு இந்த ரெமெடிஸும் என்ன என்ன இருக்குது அப்படின்றதுக்காக எங்கள் கூட சேர்ந்து கை கோர்த்து வேலை பண்ணக்கூடியவர்கள் கார்ப்பரேட்ஸ் ஆகட்டும் என்ஜிஓஸ் ஆகட்டும் எல்லோரும் அன்றைக்கி இருப்பாங்க. நாடு முழுக்க எல்லாரும் வராங்க. அதாவது இப்போ நாங்கள் பூனாவில் ஒரு சாப்டர் ஆரம்பித்தோம், அங்கேருந்து வராங்க. மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ஆரம்பித்தோம், அங்கேருந்து வராங்க. கல்கத்தாவில் நாங்கள் சர்ச்சில் இருக்கிற அங்கேருந்து வராங்க. ஸோ நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும் வராங்க. இதில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச பெரிய திருப்தி என்னென்றால், எத்தனையோ பேர் இதற்காக யாராவது கூட சேர மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்காங்க. அதை இந்த என்ஜிஓஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி இதை கொண்டு வந்து அதுக்கும் அவங்கள கூட வேலை செஞ்சு எங்கள் கூட இந்த முயற்சிகளை இன்னும் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். பீஸ் ஃபார் சில்ட்ரனோட எத்தனை வேர்டிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பில் ஆரம்பித்த முயற்சி 3 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் தேடுற குழந்தைங்களை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த முயற்சியை கைவிடலை, நாங்களும் விடலை, பெற்றோர்களையும் விட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதில் தெரிய வர விஷயம் என்னென்னா, எத்தனையோ காணாமல் போன குழந்தைங்களை பற்றின தகவல்கள் இல்லை. இப்போ நாங்கள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கடியில் எல்லா இடத்துலையும் எந்த என்ன குழந்தைங்களுக்கு அப்யூஸ் ஆனாலும் சரி, குழந்தைங்களை காணாமல் போனாலும் சரி, குழந்தைங்களை பற்றி யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் முதல்ல எங்கே போய் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு கேர் சென்டர்ஸ், பீஸ் ஃபார் சில்ட்ரன் சென்டர்ஸ், அதை எல்லா இடத்துலையும் நிறுவனத்துக்குங்கிற முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம். ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு இடத்துலையும் பீஸ் ஃபார் சில்ட்ரன் சென்டர்ஸ், அது பஸ் ஸ்டாப்ஸாக இருக்கலாம், மெயின் சென்டர்ஸாக இருக்கலாம், ஒரு இடம், ஒரு தாய்க்கு உடனே போய் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கணும். இல்லை நீங்கள் நெய்பராக இருக்கலாம், ஒரு குழந்தையை பற்றி தவறான ஏதோ நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது போய் தெரிவிக்கிற ஒரு இடம் வேணும். எல்லாரும் போய் தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆங்கர்டு சென்டர், அதை நாங்கள் கிரியேட் பண்ணுற முதல் முயற்சியில் இந்த பீஸ் ஃபார் சில்ட்ரன் கார்னிவல் மூலியமாகவும் கான்சர்ட் மூலியமாகவும் இதை ஃபார்ம் பண்ணுறோம். இதோட நெட்வொர்க்கிங் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எல்லா இடங்களையும் வாலண்டியர்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல, ஏன்னா குழந்தைங்களோட பாதுகாப்பு யார் ஒருத்தர் கையிலையும் இல்லை, ஒரு சமுதாயத்து கையில் இருக்குது. இட்ஸ் அ கம்யூனிட்டி பேஸ்ட் எஃபர்ட். 10 தெருவுக்கு ஒரு வாட்ச் வேணும், ஒரு வாட்சிங் இருக்கணும், ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். இங்கே ஏதோ நடக்குதுன்னு 10 கிலோமீட்டருக்கு வாட்ச் இல்லாமல் இருக்க முடியாது. தெருவுக்கு தெரு நம்ம விஜிலண்ட்டாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. தேவையில்லாத தவறுகள் நடக்குது, நடக்கும்போது, வரும்போது, போகும்போது. அதாவது பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு எத்தனை விதங்களில் இன்றைக்கி இல்லைன்றது ரொம்ப ஒரு கவலைப்படக்கூடிய. ஒரு போர்வெல் ஆட்டம், டிராஃபிக் ஆட்டம், தியேட்டர் ஆட்டம், மால் ஆட்டம்,
ஹாஸ்பிட்டல் ஆகட்டும்னு எடுத்து பார்த்தா எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு முறைகள் குழந்தைங்களுக்கு எழுதப்படவில்லை. நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஒர்க்கர்ஸ் இருந்தால் கூட அவங்க குழந்தைங்களுக்கு கூட அந்த இடத்துல பாதுகாப்புகள் கிடையாது. அந்த இந்தோ ஊர்லேருந்து வந்து வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைங்க அந்த இடத்துலையும் நடமாடிக்கிட்டு இருக்கும். பட் தேர் ஆர் நோ நார்ம்ஸ், நோ நார்ம்ஸ், நோ ப்ரொசீஜர்ஸ் ஃபார் டிஃபைனிங் த சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன். நாங்கள் என்ன கேட்க வரோம், பீஸ் ஃபார் சில்ட்ரன் முயற்சி இல்லைன்னா எல்லா விதங்கள்லையும் த ஃபஸ்ட் லைன் மஸ்ட் பி ரிட்டன் ஃபார் சில்ட்ரன். எந்த காரியம் சமுதாயத்தில் நடந்தாலும் குழந்தைங்களுக்காக முதல் வரியை எழுதணும். இந்த வேலை செய்யும் பொழுது குழந்தைங்களுக்கு இந்த பாதுகாப்பு தரப்படும் அப்படின்றது பர்மிஷன் இருந்தால் தான் எந்த ஒரு முயற்சிக்கும் பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாரும் யோசிக்கிறாங்க, குழந்தைங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் டூ ஃபாஸ்ட், டூ கமர்ஷியல், அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஃபார் சில்ட்ரன் டு ஃபேஸ் தி ஆன்ஸ்லாட் ஆஃப் தி அடல்ட் கம்யூனிட்டி. தி அடல்ட் கம்யூனிட்டி இஸ் வெரி பிஸி, இட் ஹேவ் காட் தேர் ஓன் ப்ரெஷர்ஸ். ஸோ இதில் எஜுகேஷன் ஆகட்டும், மெடிக்கல் அட்டென்ஷன் ஆகட்டும், வேக்சினேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அவங்களோட பாதுகாப்பாகட்டும், ப்ரிவிலேஜ் அண்டர் ப்ரிவிலேஜ் குழந்தைங்களாகட்டும், எந்த இடத்த பார்த்தாலும் அங்கே ஒரு அலாமிங் நீட் இருக்குது. அந்த அலாமிங் நீடை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் பீஸ் ஃபார் சில்ட்ரனோட இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவை நல்லபடி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கார்னிவல்ஸ், இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு நேச்சுரல் முறைகளில் விளையாடுறது என்ன, வெளியில் வந்து தன்னோட எனர்ஜிஸை எப்படி நல்லபடி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல காட்டினா தான் தெரியும். நம்ம அந்த முயற்சியை எடுத்து பசங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு முறைகளில் யூ கேன் ஆக்கியூபை யுவர் செல்ஃப், யுவர் எனர்ஜிஸ் கேன் பி வெல் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு காட்டினா தான் குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ வி ஹாவ் டு பிகம் தி எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை காட்டுறதுக்காக பெரியவங்க குழந்தைங்கள்லாம் சேர்ந்து, அந்த காலத்தில் திருவிழாக்கள் இருந்தது, எல்லா மதங்கள்லேயும் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ வி ஆர் க்ரியேட்டிங் தீஸ் கார்னிவல்ஸ் போத் ஃபார் லேர்னிங் அண்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் சில்ட்ரன். அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருந்தால் தான் அவங்க மறுபடியும் வளர்ச்சி இருக்கும், அண்ட் அவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஃப்ரீடம் இருக்கணும். ஸோ இதை நாங்கள் என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ ஃப்ரீடம் மூமெண்ட். குழந்தைங்களுக்காக இது ஒரு சுதந்திர போராட்டம். இதை ஒரு மூமெண்ட்டாக நாங்கள் நேஷ்னலாக கொண்டு போய் we will make sure that we are well connected in the country, that we can stand up for children, for every aspect of a child. Or kondi patti whatsapp la onnu varum ana enge indu varudhu yaarukkum theriyadu, endha oorla indu varudhu theriyadilla, enge or abuse photo viral la poiterukkom, enge adho namchidranga, but enge nadakkudhu, adu yaar thadukka poranga, adu endha edathile idu nadakka koodiya vaipu irukku, adu edhunala nadakkudhu idhu eduvume nammalku theriyadu. ஸோ இன் நெட்வொர்க்கிங் அதில் மீடியாவோட பங்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. நீங்கள் தான் அந்த நெட்ஒர்க்கிங்கை எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்கிறது என்ற எங்கள் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆகட்டும், தகவல்கள் தெரிவிக்கிறதுக்கு வி ஆர் ஃபார்மிங் டெக்னிக்கல் சப்போர்ட். எங்களோட தெரிவிக்கிற இடங்களை நாங்கள் காட்டிடுவோம், நீங்கள்லாம் கூட இருந்து இதை நல்லபடி நடத்தி கொடுத்து பல பல நூற்றாண்டாக குழந்தைங்களுக்காக கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் நடக்கலை. குழந்தைங்களுக்காக அந்த ஒரு 6 மாத குழந்தையெல்லாம் சின்ன பின்னப்படுத்துகிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினைக்கும் பொழுது நம்ம அடுத்த நிமிடம் நம்ம சாதாரண வேலையை போய் எப்படி செய்ய முடியுது? அதையும் மீறி அந்த குழந்தைங்க ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். என்றைக்கோ ஒரு நாள் இவங்கள்லாம் வருவாங்க, என்றைக்கோ நம்மளை காப்பாற்றுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். குழந்தைங்க எப்போ ஹோப்பை விட்டுட மாட்டாங்க, தே கீப் ஆன் வெயிட்டிங் ஃபார் அஸ். அவங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட்டில் நிற்க முடியாது, ப்ரொசிஷனில் போக தெரியாது, ஆர்கியூ பண்ண தெரியாது, சண்டை போட்டு நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்க தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று அழ தெரியும், வலியை வந்து சைலண்ட்டாக அனுபவ அப்படியே தனக்குள்ளேயே வச்சுட்டு அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களே போராட்டத்தில் இருக்க தெரியும். ஹோப் இருக்கும், என்றைக்காவது நல்லது நடக்காதா அப்படி. அந்த ஹோப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறோம். அந்த ஹோப் பசங்களுக்கு போயிட்டு நாளைய சமுதாயம் வந்து இத்தனை பேர் இருந்து என்னை காப்பாற்ற முடியல பற்றியான ஒரு விரக்தியோடு வளரக்கூடாது. நாளைக்கு நம்ம உருவாக்குற சமுதாயம் விரக்தியோடு ஒரு குழந்தைங்க வளர்ந்து பெரியவர்கள் தவறிவிட்டார்கள், எங்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள்
அப்படின்ற பழி பாவத்தோடு நம்ம ஜெனரேஷன் ஆகிடக்கூடாது. இந்த முயற்சியில் நீங்கள் எல்லோரும் கூட இருந்து கார்னிவல் ஓப்பனிங்க்கு 2ஆம் தேதி வாங்க. அன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, அந்த முயற்சி பார்ப்பீங்க, கார்னிவல் பார்ப்பீங்க. என்ன ஒரு முதல் கட்டமாக என்ன நடக்கிறோன்றது தெரியும். 24ஆம் தேதி கிராண்ட் கான்சர்ட்டுக்கும் வாங்க. இது நடக்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு இந்த பீஸ் ஃபார் சில்ட்ரன் இந்த இன்விடேஷன் புக்லெட்டில் உங்களுக்கு கொடுக்குறோம். எத்தனை பேரண்ட்ஸ் இதுக்கு வராங்களோ, எத்தனை குழந்தைங்கள் வராங்களோ, அத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக இதோட முயற்சி போய் சேரும். ஸோ இதை கொண்டு போய் நீங்கள் சேருங்க, பப்ளிக்குக்கு கொண்டு போய் சேருங்க, பேரண்ட்ஸுக்கு, ஸ்கூல்ஸுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அந்த முயற்சியில் வி ரிக்வெஸ்ட் த மீடியா டு பி வித் அஸ். இதை தவிர நேஷ்னலி நிறைய செலிப்ரிட்டிஸ் எங்களோட சேர்ந்துக்கிறாங்க. இதில் அவங்கவுங்க தேர் வில்லிங் டு பிளெட்ஜ் தேர் சப்போர்ட். இந்த வரக்கூடிய நாட்களில் இதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டே வந்துடுவோம். நீங்கள் இந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் ஒரு நல்ல காரியம் பண்ண நினைக்கிறீங்களா, நீங்கள் சேரலாம். டைரக்ட், இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், யார் வேணால் அதில் வந்து சேர்ந்துக்கலாம். எவ்ரி சிட்டிசன் கேன் பி அ பார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் பீஸ் ஃபார் சில்ட்ரன். உங்கள் ஊரில் நீங்கள் பீஸ் ஃபார் சில்ட்ரனோட ஒரு சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் நடத்தணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் தெரிவிப்போம். நீங்களும் அந்த ஊருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். அந்தந்த இடத்துக்கு வேணும். இப்போ நம்ம சென்ட்ரலைஸ்டாக பாதுகாக்க முடியாது, சென்ட்ரலாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் அலர்ட் க்ரியேட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாம் அங்கங்கே நம்மளுக்கு தொடர்ச்சியாக நெட்வொர்க்கிங் வேணும். ஹைவேஸில் வேணும், ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வேணும், பஸ் ஸ்டேஷன்ஸில் வேணும், மார்க்கெட்ஸில் வேணும், தியேட்டர்ஸில் வேணும், ஹாஸ்பிட்டல்ஸில் வேணும், எங்கே இருந்தாலும் நொடியில் நம்மளுக்கு. நீங்கள் எவ்வளவோ விஷயத்த சாதாரண விஷயங்கள்லாம் வைரல் ஆக்கிடுறீங்க. ஒரு குழந்தையோட பாதுகாப்புக்கு வேணுங்கிறது, எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை கூட தவிப்பில் அழக்கூடாது. அதுக்கு நீங்கள் வைரல் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். எங்கேயுமே குழந்தை வந்து வலியால் துடிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எந்த விதமான வலியாலும், பசி வலியா, உடல் வலியா, அபியூஸ்லையா, மன வலியா, பாதுகாப்பற்ற வலியா, எந்த வலியும் குழந்தைங்களுக்கு நம்மளை சூழ்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம மிட்ஸில் வந்து பிறந்துட்டாங்கன்ற ஒரு தவிர அவங்க எதுவும் செய்யலை. அவங்களோட பாதுகாப்பு நம்மளுடைய கடமை. அவங்க ஒன்றும் எக்ஸ்ட்ரா கேட்கலை. நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க, நடக்கலை. அது நடக்கணும், எல்லா இடத்துலையும் நடக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங், அலர்ட்னஸ். ஸோ எங்கள் கூட சில கார்ப்பரேட்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறவங்க ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, அலர்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்க, கேர் சென்டர்ஸோட டச்சில் இருப்பாங்க. எங்கே வேணால் இப்போ படித்தவர்கள், அதாவது டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு டெக்னிக்கல் விஷயம் தெரியாத கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சென்டருக்கு வரலாம். ஸோ நம்ம அதை தெரிவிக்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே போய் நீங்கள் தெரிவிக்கலாம். குழந்தைங்க ஏன் சாகடிக்கப்படுகிறார்கள்? அது சூயிசைட் ஆகட்டும், ஆக்சிடெண்ட், எதுக்காக சாகடிக்கப்படுகிறார்கள்? பெரியவங்க செய்கிற தவறுகள் அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் எதுக்கு? ஒரு குழந்தை தூக்கில் தொங்க போடுறதுக்கு பெற்றோர்கள் துணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க எதுக்கு அந்த நிலைமைக்கு வரங்க? எதனால் நடக்குது? எத்தனை குழந்தைகள் குப்பைத்தொட்டியில் தூக்கி போடப்படுறது, கார்லேருந்து தூக்கி எறிகிறாங்க பிறந்த குழந்தைங்களை, பாலித்தீன் ரேப் பண்ணி தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? இது ஏன் நடக்கணும், இது ஏன் நடக்கணுன்ற கேள்வியில் ஆரம்பித்து இதுக்கு என்ன செய்யணுன்ற முயற்சியில் தான் பீஸ் ஃபார் சில்ட்ரன் இறங்கியிருக்கு. அதை தவிர கல்வியிலாகட்டும், சுகாதாரத்தில் ஆகட்டும், நியூட்ரிஷன் ஆகட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட கெரியர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு டைரெக்ஷன் கொடுக்குற ஒரு வெர்டிக்கல் இட்ஸ் பீங் put together. So it's a national movement.
எங்க அபயம் கிட்ஸ் எல்லாரும் உங்க ஸ்டேஜ்ல ஒரு தடவை வந்து பாக்கணும்னு விரும்புவாங்க. அந்த ஏரியால அடாப்ட் ஆன பசங்க தான், இந்த ஏரியாவை தான் ஃபர்ஸ்ட் மாடலா எடுத்திருக்கோம். தனக்கு கிடைச்ச சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ கூட தங்களுக்காக சாதகமா மாத்திக்க கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பசங்க. போன வருடம் மார்ச் மாதம் எங்களுடைய பயணம், அ ஜேர்னி இன் திஸ் டு வேர் வி ஹவ் கம் டு ஸ்டார்டட். I have been working in public life with children, women, underprivileged for over 35 years now. இந்த முயற்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பயணத்தை தொடக்க ஆரம்பித்தோம். 8 மாத 9 மாத குழந்தைகள் போன மார்ச் மாதம் சென்னை பிளாட்ஃபார்மிலிருந்து எடுக்கப்பட்டது, உருவப்பட்டது பெற்றோர்களிடமிருந்து. முந்தானையில் வச்சு படுத்த ஒரு தாய்மார் கிட்டேந்தும், தன்னை மறந்து உறங்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையும் வந்து எங்கேயோ எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த பெற்றோர்கள் என்னை சந்தித்து இதற்கு என்ன செய்வது என்று ஆரம்பித்த அந்த பயணத்தில், அந்த திறந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், நம்ம நாட்டு தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்திய நாட்டிலும் காணாமல் போய் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இன்று நம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே குழந்தையாக தான் பிறந்திருக்கோம். ஃபஸ்ட்டு முதல்ல குழந்தை தான் நம்மளோட முதல் அனுபவம் உலகத்தில். ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய விபரீதங்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள், திருப்பி அந்த இடங்களுக்கு போய் நின்று கிடைப்பார்களா பார்த்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை ஏதாவது வயசில் கிடைச்சிருவாரா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற அந்த குழந்தைங்களோட அந்த பெற்றோர்களுடைய மனநிலையை எல்லாரும் கொஞ்சம் நம்மளுடைய பிஸியான வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் நம்மால் முடிந்ததை இதுக்கு என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் வரும். பசிக்கு பிச்சை எடுக்கிறது வேற, தொழிலா பிச்சை எடுக்கிறது, அதை வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சி நீங்க என்ன எடுப்பீங்க? எப்போ குழந்தைகள் காணோன்ற ஒரு டாபிக் வந்துருச்சோ அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுறது. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் மெனஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் போலீஸ் கவர்மெண்ட் இது ரெண்டுக்கிட்டேருந்தும் வர்றதுக்கு எங்களால் முடிந்த முயற்சிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணுறதோட ஐ வுட் சஜஸ்ட் த கவுன்சிலிங் டு பி கிவன் டு தோஸ் மேனேஜ்மெண்ட். ரெண்டும் செய்வோம் சார். பிகாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் சமுதாயம் தான் முக்கியமாக கவுன்சில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்களோட பாதிப்புகளால் தான் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்கள டிபெண்ட் ஆன் அஸ், தேர் கம்ப்ளீட்லி சரண்டர் தெம் செல்ஸ் டு அஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ கையை பிடிச்சி கூட்டையும் போய் கிணத்துல தள்ளுற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய் தள்ள போகிறான்னு தெரியாது. அது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், எஜுகேஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், பேரண்டல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், கெரியர் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த எங்களோட கவுன்சிலிங் மூலியமாக வேறு வேறு டிவிஷன்ஸில் அதை அணுகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதை செய்வோம். கடுமையாக சட்டங்கள் சரியாக இல்லை குழந்தைகள் விஷயத்தில். கைலாஷ் சத்யார்த்தியும் நாங்களும் சேர்ந்து எல்லாம் இப்போ கேட்குறது என்னென்னா, சட்டங்கள் ஸ்ட்ராங் ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் அது இருந்தால் தான் குழந்தைகள் ஒரு ஆப்ஜெக்ட் தொலைஞ்சி போனால் கூட, ஒரு பொருள் தொலைஞ்சி போனால் கூட அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கோல்டு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குறாங்க, கஸ்டம்ஸில் மற்றதெல்லாம் ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே குழந்தைன்றது உயிர், அந்த உயிர் தவிப்புக்கு வேல்யூவே கிடையாதுங்க. அதை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை பெரியவங்களாக நம்ம ஒரு சமுதாயத்துக்கே இருக்குது. அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம் தான் அரசாங்கம், போலீஸ், டிஃபென்ஸ், லீகல் சிஸ்டம்ஸ் எல்லாமே. ஒரு தெருமுலையில் வாழற ஒரு நெய்பர்லேருந்து போலீஸ் வரைக்கும் அந்த குழந்தையோட பாதுகாப்புலேயும் அதை திருப்பி கண்டுபிடிச்சி கொண்டு வரதுலையும் அந்த எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இது ஒரு சமுதாய உணர்ச்சி. இது தனிப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா வி ஆல் டோன்ட் லிவ் அஸ் ஐலண்ட்ஸ், வி லிவ் அஸ் அ கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே வந்து அந்த ஈரம் இருக்கணும். ஒரு குழந்தையோட தவிப்பு, அந்த கதறல், பசி கழலாம், தூக்கத்து கழலாம், வலியில் அழலாம், ஆனால் துக்கத்தில் அழக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்வேன். அந்த துக்கத்தில் அந்த குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டா நீர்நிலைகள் காய்ந்து விடும், மழை பெய்யாது, இயற்கை சீற்றம் உண்டாகும். குழந்தைன்றது தெய்வத்திற்கு சமானம், தெய்வம் தான் அவர்கள். சின்னஞ்சிறு மனிதர்கள், சின்னஞ்சிறு தெய்வங்கள். அவங்களை தெய்வத்தை பார்க்கலேன்னு சொல்லவே முடியாது. நம்ம பிறந்த குழந்தை எல்லாமே தெய்வத்தினுடைய ரூபம்தான். அது ஒரு ஸ்வரூபம், அது பியூரிட்டி. குழந்தைங்க கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு தான் நிறைய இருக்குது. நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப கம்மி.
ரெண்டு குழந்தைங்களை தனியாக விட்டு பாருங்கள், ஆப்ரிக்காலேருந்து ஆகட்டும், இந்தியாவிலேருந்து ஆகட்டும், அமெரிக்காலேருந்து ஆகட்டும், தருமபுரியிலேருந்து ஆகட்டும், கும்பகோணத்துலேயே ஆகட்டும், அவங்க ரெண்டு பேரை விட்டால் எந்த கம்யூனிட்டி ஜாதி மத பேதமின்றி அன்பு ஒன்றை மட்டும் பரிமாணமாக வச்சு பழகிடுவாங்க. இதை கடைசியாக வந்து பிரிக்கக்கூடியது பெரியவங்க தான். அதனால் குழந்தைங்க உலகத்தில் இட்ஸ் ஒன் வேர்ல்டு ஒன் கம்யூனிட்டி, இந்த பூமியில் இருக்கக்கூடியது இரண்டு உலகங்கள், இயற்கையும் குழந்தையும் ஒன்று, பெரியவர்கள் ஒன்று. இயற்கையில் மிருகங்கள் தாவரங்கள் குழந்தைகள் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க, ஏன்னா அவங்களாம் ஒரே பல்ஸில் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பீஸ் ஹார்மனி எப்போவுமே இருக்கும். ஆனால் இந்த பெரியவர்கள் உலகத்தில் நடக்கிற குழப்பங்களும் சந்தர்ப்பவாத விஷயங்களும் பாதிப்புகளும் அதிர்வுகளையும் கொண்டு போய் அந்த தூய்மையான உலகத்தில் நம்ம போடுறோம் பாருங்கள், அது ஒரு பெரிய பாப கர்மா, நம்ம செய்யக்கூடிய பெரிய ஒரு தவறு அது. அதை இனி செய்யக்கூடாது. ஒரு சமுதாயமாக நீங்கள்லாம் எங்களோட விழித்து எழணும், அதுக்காக தான் நாங்கள் உங்களோட கேட்டுக்கிடுறோம். அதில் மீடியாவுக்கு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் எங்கள் கூட சகோதர சகோதரர்களாக கூட இருந்து உங்கள் வீட்டு குழந்தைக்கு செய்கிற மாதிரி இந்த நாங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் ஆகட்டும், சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், எங்களுடைய மற்ற எல்லா ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், இது சமுதாயத்துக்காக நமக்கு நாம் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாமே நம்மளுக்கு பவர், நம்மளுடைய சக்தியை நாம் ஒன்றாக்கி கொண்டால் யூனிட்டி ஸ்ட்ரென்த் மாதிரி நாம் ஒன்றாக சேர வேண்டும். அதுதான் எங்களுடைய முயற்சி. வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு வளரும்பொழுது, அந்த உள் வாங்கி கொண்டு வளரும்பொழுது, அந்த செல்ஃப் சென்டர்ட் செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் குறைந்து நாம் ஒன்று என்ற எண்ணத்தை அது கற்றுக்கொண்டே வளரும். இப்போ அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் என்ன தான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்தாலும், பெரிய ஸ்தாபனத்தில் படித்தாலும், கடைசியில் உள்ள கிராக் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ மனநிலை சரியில்லை. யூஎஸில் நடந்தது, ஐஐடிஎன்ஸ் போய் எங்கேயோ ஒரு கோல்டு மெடல் வாங்கி பெரிய ஜாபில் இருந்தவங்க குடும்பத்தையே சுட்டு தள்ளினாங்க. அது என்ன காரணம்? கல்வியில் என்ன தவறு நடந்தது? வெளியில் பாடம் படிப்பு மெடல்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் கல்வி உள்ளே நம்ம கற்றுக்கொள்வது என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன? அதனால தான் கல்விக்கு மனோபலம் ரொம்ப முக்கியம். அதுதான் பேஸ். நம்ம பழைய காலத்து இந்திய கலாச்சாரத்தில் இருந்த கல்விக்கு மனோபலம் தான் ஃபவுண்டேஷனாக இருந்தது. கேரக்டர் பில்டிங், பர்சனாலிட்டி பில்டிங் தான் முக்கியம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் டு வாட்ச். இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்லேயும் ஆகட்டும், இது வரைக்கும் தெரிவித்தது என் அதுக்காக போட்டு காட்டினது தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு இருந்த கேள்விகள் எதாக இருந்தால் கேட்கலாங்க. இல்லை, 3 வருஷம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு 35 வருஷமாக 40 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இதில் இல்லையே, இப்போ அந்த ஆரம்பித்து 3 வருஷம் நாங்கள் தேட ஆரம்பித்து இன்னும் எண்ணிக்கையே வரலையே எங்களுக்கு. எத்தனை பேர் இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை கேட்குறதா, சிடபிள்யூசி கேட்குறதா, எங்கே, வேர் இஸ் த நம்பர்? ஸோ நாங்கள் ஒரு அனலிட்டிக்கல் ப்ராசஸில் இருக்கோம். எத்தனை குழந்தைங்கள மொத்தம் காணோம், எத்தனை ரெஜிஸ்டர் ஆச்சு, எத்தனை கண்டுபிடிக்கப்பட்டது, இது இப்போ நடந்துட்டுருக்கு. நாங்கள் தேடி போன குழந்தைங்களை இன்னும் அந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கோர்ட் கேட்டிருக்காங்க. இப்போது தே வாஸ் ஃபார் ஆல் தி டீட்டெயில்ஸ். அது ஒரு பெரிய கேள்விங்க. காணோன்னா அதுக்கு என்ன, எதனால் காணோம், எங்கே இருக்காங்க, அந்த முயற்சியை நாங்கள் இப்போது எடுக்கணும். அந்த ரொம்ப கடினமான பாதை, அது கடினமான பாதை இருந்தாலும் எங்கேயோ அந்த இனி தவறு நடக்கக்கூடாதுன்றது ஒரு பக்கம், ஆனால் ஏற்கனவே நடந்த தவறுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அந்த பெற்றோருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும், அதுவும் நம்ம கடமை இல்லையா? இப்போ அண்மையில் ஒரு 12 வருஷம் கழித்து ஒரு குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா எங்கேயுமே ஹோப் விட்டுட வேண்டாம். வி கேன் கோ ஆன். ஒரு தொலைந்த பொருளை காணாம் காணாம் தேடிட்டே இருக்கிற மாதிரி தான், அது கிடைக்கிற வரைக்கும் அந்த முயற்சியை வெட்டக்கூடாது. கிடைக்கல, க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. பெற்றோரே ரெடியாக இருக்காங்களே. காணாமல் போனவங்க கவிதா வந்து வழியில் விளையாடிட்டு இருந்த குழந்தை, அந்த குழந்தையோட பெற்றோருக்கு கவிதா கிடைச்சா அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அதுக்கு நம்ம வேணுங்கிற எல்லா முயற்சி கவுன்சிலிங் பண்ணலாம், கூட இருக்கலாம். அப்படி யாருமே இல்லாத குழந்தைங்கள நாங்கள் அடாப்ட் பண்ணிடும். இட்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு இடத்த கொடுத்து அவங்க அங்கே வந்து இருக்கணும்னு சொல்கிற முயற்சி இனிமே தான். அதாவது இனிமே
சில்ட்ரன் ஹூ ஆர் த்ரோன் அவே இன்டூ நீங்கள் நாங்கள் முக்கியமாக இந்த இதை தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவுசெய்து குழந்தைங்களை கொல்லாதீங்க, தாய்மார்களாட்டும் பெற்றோர்களாகட்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தயவு செய்து எங்களுக்கு தெரிவிங்க. எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றோம், அதை வளர்த்துடுறோம். அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, தயவு செய்து குழந்தைங்களை கொல்லாதீங்க, எங்கேயுமே கொல்லாதீங்க. உங்கள் தற்கொலை முயற்சியில் அவங்கள ஒரு சேர்த்துக்காதீங்க. நீங்களும் தற்கொலை பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கும் கவுன்சிலிங் வேணும், உங்களுக்கு பிரச்சனைகள் சொல்கிறதுக்கு இடம் வேணும். எங்கேயோ ஒரு கம்யூனிட்டி கனெக்ஷன் மிஸ் ஆகுது. பக்கத்து பக்கத்தில் நேபர்ஸ் அப்போ ரொம்ப ஒத்துமையாக இருந்ததுனால ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் போய் உள்ளே பூட்டிக்கிறது, சாத்திக்கிறது, டெலிவிஷன் பார்க்குறது, ஐபேட் பார்க்குறது, மொபைல் பார்க்குறதுன்னு ஒரு மெஷின் வாழ்க்கையை ஆயிட்டதுனால ஹியூமன் இன்டராக்ஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் குறையும் போது பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே போய் ஒரு சில நிமிஷத்தில் முடிவுகள் எடுக்கிறாங்க. தூக்கில் போட்டுடணும், எரிச்சிடணும், கொன்னுடணும், இது வந்து தவிர்க்கப்பட முடியும். அதை நம்ம ஒன்றாக கூட்டாக சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சி, அதுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பெரிய முயற்சியாக இருக்கணும். சும்மா பேசிட்டோம், போயிட்டோம், வந்துட்டோம்னு இருக்கக்கூடாது. எல்லோரும் நெட்வொர்க் ஆகணும். எல்லா ஊர்லேயும் நம்ம ஒன்றா சேரணும். வி ஹாவ் டு கம் டுகெதர். எல்லா ஊர்லேயும் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கணும், ஃபார் அடல்ட்ஸ் இருக்கணும், சில்ட்ரன் இருக்கணும், அவங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி இருக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் போய் சொல்லலான்னு ஒரு 10 வயசு பையன் கூட நினைக்கணும். ஐ எம் ஹேவிங் அ ப்ராப்ளம், நான் இந்த இடத்துல போய் சொல்லலான்னு நினைக்கணும். ஒரு தாய்க்கு இருக்கணும், ஒரு தந்தைக்கு இருக்கணும், ஒரு அண்ணனுக்கு இருக்கணும், தம்பி யாருக்குன்னா இருக்கலாம். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த தவறையும் தடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாறணும். அப்படி தவிர்த்தா சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுலையோ யாருக்கு என்ன பலன் இருக்குது? அது ஒரு சென்சேஷன் க்ரியேட் ஆகுது கொஞ்ச நேரத்துக்கு. பட் இறங்கி அதுக்கு வேணுங்கிற ரெமெடி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நிறைய கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்ஸை ஸ்டடி பண்ணி ஃபில்அப் பண்ணுறது தான் எங்கள் முயற்சியாக இப்போ இருக்கு. என்னம்மா? எல்லாம் நாடு ஃபுல்லாக தேவை. எந்த ஊர் போனாலும் தேவை. பூனாவில் போனால் ட்ரைபல் சில்ட்ரன் பிரச்சனை பெருசாக இருக்குது. இன்னொரு ஊருக்கு போனால் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் பிரச்சனை பெருசாக இருக்குது. எங்கே போனாலும் பசங்க பிரச்சனை பெருசாக இருக்குது. அந்தந்த ஊரில் அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த இடங்க தேவைப்பட்டது. வி வில் டெஃபினெட்லி நீட் தேர் ஹெல்ப். ஏன்னா இது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். நெட்வொர்க்கிங் அதில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது இல்லையா? அவங்க தானே செய்யணும். ஆக்சுவலாக அவங்க தானே எல்லா பாதுகாப்பாக்கூட. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எத்தனை இடங்கள் இருக்குது இன்றைக்கி? எங்கே போய் விளையாடுவாங்க? முன்ன ப்ளே கிரவுண்ட்ஸ் இருந்தது, பார்க்ஸ் இது, எங்கள் 10 தெருவுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் இருந்தது. இப்போ ப்ளே கிரவுண்ட்ஸ் இல்லை, பார்க்ஸ் இல்லை. அவங்க எங்கே தான் போய் கார் பார்க்கில் விளையாடுறாங்க பசங்க? எல்லா வீட்டு கார் பார்க்லேயும் விளையாடுறாங்க. தெருவில் விளையாட பயமாக இருக்குது. முன்ன தெருவில் ஃப்ரீயாக விளையாடின்னு இருந்தோம். கிரிக்கெட் விளையாடும், போகிற கார் நின்றுட்டு போகும். கார் நின்றுட்டு போ கிரிக்கெட் விளையாடட்டோன்னு போயிடுற சைல்டுஹுடெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தெருவில் விளையாடுவாங்க பசங்க. ஸோ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. பக்கத்து வீடு, எதிர் வீடு அப்படின்னு ஒரு ஒத்துமையான ஒரு 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 கூட்டு குடும்பமாக இருந்த வாழ்க்கையெல்லாம் போயாச்சு. இப்போது ரொம்ப வேறு ஏதோ ஒரு பாதையில் வேகத்தில் ஓடிட்டுருக்கு. அது பெரிய ஃப்ரீனில் ஓடிட்டுருக்கு. எல்லாம் கீழே இறங்கி பார்க்குறதுக்கு யாருக்கும் ஏன் நேரம் இல்லைன்னு தெரியல. பேசுறதுக்கே யாருக்கும் நேரம் இல்லை. இப்போது ரெண்டு பேர் சேர்ந்தால் மொபைல் பார்த்துட்ருக்காங்க, இதை பார்த்துட்ருக்காங்க. தே டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் இன்ட்ராக்ஷன். எப்போ இன்ட்ராக்ஷன் போயிடுச்சோ பிரச்சனைகளுக்கு எப்படி சொல்யூஷன் வரும்? வரவே வராது. கண்டிப்பாக 100% டெக்னிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் இஸ் குட். எதை மனிதனால் செய்ய முடியாதோ அதை டெக்னாலஜி செய்யணும். எது மனிதனால் செய்ய முடியுமோ அதை டெக்னாலஜி செய்யக்கூடாது. அதில் டெக்னாலஜி வந்து போந்துட்டால் மனிதனோட வேலை போயிடும். ஸோ நம்மளுக்கு வெளியே ஸ்பேஸில் போக முடியாதா? ஒரு காட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது? இதெல்லாம் நம்ம ஒத்தொத்தரம் போய் எதை எங்கெல்லாம் மனிதனால் சாதிக்க முடியாதோ அதுக்கு டெக்னாலஜி வேணும். பட் ஒருத்தர் பேசுகிறதுக்கும் தெரிவிக்கிறதுக்கும் லேண்ட்லைன் இருந்தப்போ கூட தெரிவித்தோம், ட்ரங்க் கால் பேசினோம், பேஜர் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ரூம் டு ரூம் பேசுகிறாங்க மெசேஜ். இந்த ரூமில் அந்த ரூமுக்கு மொபைலில் பேசுகிறாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே. ஸோ எல்லாமே வந்து இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு வீட்டில் ஒர்க் பண்ணுற ஹெல்பர்ஸ் ஆகட்டும்,
ஒரு வெளியில் ஒர்க் பண்ணுற ஒரு லேபர் ஆகட்டும், டிபெண்டன்ஸ் ஆன் டெக்னாலஜி ஆகிட்டதுனால எல்லாரோட நேரமும் இழுக்கப்பட்டது. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து போய் குழந்தைங்க தெரிவிக்கிறதே கிடையாது, தானாகவே எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டுக்கிறாங்க. அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய கன்சூமர் நாலேஜ் இருக்கணும்னு பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்படின்னா இந்த பேர் இல்லைங்க, இப்போ இந்த பேரண்ட்ஸ் எந்த சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க, இதே சமுதாயம். நேற்றுக்கு குழந்தையாக இருந்தவங்க இன்றைக்கி அப்பா அம்மா வராங்க, அந்த அப்பா அம்மா அடுத்தது தாத்தா பாட்டியா. ஸோ பேசிக்காக நம்ம சமுதாய ஸ்ட்ரக்சர்லேயே பிரச்சனை இருக்கே, இப்போ அதே ரூட்டில் தானே அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியறதில்ல. அப்போது நாலேஜ் குழந்தைங்களுக்கு அந்த காலத்துலலாம் ஒரு தாத்தா பாட்டி மாமா மாமி நேபர் அதுன்னு பக்கத்து எல்லாம் ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது, இன்னசென்ஸ் இருந்தது நிறைய. இன்றைக்கி அது இல்லையே, அது தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை இல்லையே. தெரிவிக்க ஆரம்பித்தா பசங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்ல முடியும். பெரியவங்களுக்கு தான் கவுன்சிலிங் ஜாஸ்தி வேணும், மேக்ஸிமம் கவுன்சிலிங் பேரண்ட்ஸ்க்கு தான் வேணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குழந்தை முன்னாடி அந்த குழந்தைக்கு தெரியும். நீங்கள் நடக்கும் விதம், நீங்கள் தெரிவிக்கும் முறை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க எப்படி தெரிவிக்கிறாங்க அவங்க எப்படி தெரிவிக்கிறாங்கன்னு அவங்க மைண்டில் கிளியராக இருப்பாங்க. அவங்க எதையும் காட்டிக்க மாட்டாங்க. குழந்தைங்க ரொம்ப அட்ஜஸ்டபிள் நேச்சர், எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு பார்ப்பாங்க. கொஞ்சம் மீறினா அடம் பிடிப்பாங்க. அடன்றது வந்து அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும், அடன்றது அவங்களால தெரிவிக்க முடியாத விஷயத்த ரொம்ப கொஞ்சம் அழுது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க. இப்போ பெரியவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ விஷயத்தை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது? பெரியவங்க பிரச்சனைகளை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது? பட் குழந்தைங்க மேலே நம்ம ஆதிக்கம் செலுத்துகிறோம் இல்லையா, நம்ம பெரியவங்கன்ற ஆதிக்கம், அந்த ஆதிக்கம் செலுத்துறது மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பயம் வருது. பயம் இல்லாமல் தெரிவிக்கக்கூடிய நட்பு வரணும். அந்த நட்பு பேசிக்காக எல்லா உறவுலேயும் அந்த நட்பு இருக்கணும். தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, நட்பு தான் பேசிக், அது இருக்கணும். குழந்தைங்களை பற்றி வரட்டுமே, நிறைய குழந்தைங்களுக்கு நடக்கிற தவறை பற்றி யாருமே பேசலையே. எங்கேயுமே தவறு நடக்கக்கூடாதுப்பா, யாருக்கும் நடக்கக்கூடாது. எங்கே தவறு நடந்தாலும் யார் மனசு புண்பட்டாலும் அது நடக்க, நம்ம சமுதாயத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பண்பில் உயர்ந்தவர்கள் எல்லாமே, நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் உயர்ந்தவர்கள் ஒன்றாங்க ஒருங்கிணைத்தவர்கள், நம்ம ஊர்லெல்லாம் அப்படிலாம் நடக்கவே கூடாது, எந்த தவறும் நடக்கக்கூடாது. அவங்கள நான் தெய்வமாக நினை, அவங்க தான் எனக்கு பெஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸாக கண்ணுக்கு தெரியுறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் யாரையாவது உன்னதமான ஒரு உயிர் அப்படின்னு காட்ட சொன்னால் நான் குழந்தைங்கள காட்டிடுவேன். அவங்க தான் செயின்ட்ஸ், அவங்க தான் டீச்சர்ஸ், அவங்க தான் நம்மளுக்கு யூனிவர்சிட்டி மாதிரி, அவங்க தான் நல்ல மனிதர்கள், நம்மளை விட உயர்ந்த மனிதர்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதுக்கு ஒரு முயற்சி நடக்கும், ஒரு ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இது பரவலாக நடக்கணும். எல்லா ஊர்களையும் சென்டர்ஸ் வரும், அங்கே கவுன்சிலிங் வரும், அப்புறம் எங்களோட ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும், போய் பண்ணுறது இருக்கும், எங்கள் வாலண்டியர்ஸ் பண்ணுவாங்க, சென்டர்ஸ் வரும். அந்த முயற்சி ஆரம்பித்தாச்சு. யார் வேணால் எங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ திஸ் பீஸ் ஃபார் சில்ட்ரன் கான்சர்ட் அண்ட் கார்னிவல். வி லெட் பீப்புள் நோ வேர் டு கெட் இன் டச் வித் அஸ் அண்ட் தென் வி ஸ்டார்ட் புட்டிங் ஆல் ஆர் சென்டர்ஸ் டு இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 தெருவுக்கு நீங்கள் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி, யூ கேன் பிகம் அ சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் தட் ஏரியா. உங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் அந்த ஊருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம். யூ வில் பி ரெஜிஸ்டர்ட் வித் தயா ஃபவுண்டேஷன் டு பி ஆர் காண்டாக்ட் பாயிண்ட். இப்படி எல்லா ஊர்லேயும் வி ஆர் கிரியேட்டிங் த காண்டாக்ட் பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக, அதனால் தான் சொன்னேன், அந்த காலத்தில் அத்தை தாத்தா பாட்டி மாமா மாமி மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க கூட இந்த வீட்டு குழந்தைங்களை வளர்ப்பாங்க. இது ஏன் குழந்தை, ஏன் பையன் டாய்வேன் அப்படின்னு சொல்ல காலங்கள்லாம் உண்டு. அவங்க சொந்தம் கொண்டாடினாங்க, தங்களோட பிலாங்கிங், வி பிலாங் டு தீஸ் பீப்புள்,
இவங்கெல்லாம் நம்மளை சேர்ந்தவர்கள் ஒரு நெய்பர்ஹுட் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்றைக்கி கண்டிப்பாக அது இல்லை. அது பயத்தினால இல்லையா, டெக்னாலஜி மாறுது, நம்ம கல்ச்சர் ரொம்ப மாறிப்போச்சு, ரொம்ப வேகமாக எங்கேயோ ஒரு கிராஷ் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. அது போகக்கூடாது. இந்த சமுதாயம் நம்மளை நாளைக்கு குழந்தைங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. எல்லாமே அடியில் இப்போ இன்டகிரேட்டடாக ஒரே என்டிட்டிக்கு கொண்டு வந்துட்டோம். நான் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ காணாமல் போன குழந்தை அப்போ அந்த சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் டிவிஷனில் அது வந்தாச்சு. இப்போது ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன், பீஸ் ஃபார் சில்ட்ரன் இஸ் இனிஷியேட்டிவ், அது ஒரு ப்ரோக்ராம். இப்படி ஒன்று ஒன்றுக்கும் எல்லாத்தையும் பீஸ் ஃபார் சில்ட்ரன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சில்ட்ரன். தயாவில் மற்ற ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, என்வாயரன்மெண்ட் இருக்குது, மற்ற அதர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் பீஸ் ஃபார் சில்ட்ரன்றது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் த்ரூ த கண்ட்ரி. ஃபஸ்ட்டு நேஷ்னல் பிளாட்ஃபார்மாக அதை க்ரியேட் பண்ணி வி வாண்ட் டு டேக் இட் குளோபல். ஏன்னா வெளி ஊரில் இப்போ எனக்கு டான்சேனியாவில் நடக்கிற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது. அந்த ஊரில் வந்து ஷீஸ் ஃப்ரம் டென்மார்க், அவங்க டென்மார்க்லேருந்து போய் டான்சேனியாவில் குழந்தைங்கள வந்து அந்த ஊரில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு பழக்கம் இருக்குது. இது ஈவல்னு சொல்லி ரோட்டில் விட்டுருவாங்க, அது விச், அது சேட்டன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் விட்டுருவாங்க. அந்த குழந்தைங்க யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது மாட்டுக்கு தவிச்சு ரோடு ரோடாக போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க அந்த மாதிரி குழந்தைங்களை எடுத்து வளர்க்குறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி அந்த குழந்தைங்க இருக்கிறத பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ விஆர் கனெக்டிங் குளோபலி, உலகத்தில் யாரெல்லாம் நல்ல ஒர்க் பண்ணுறாங்களோ விஆர் கனெக்டிங் குளோபலி ஆல்சோ. நம்மளோட நெக்லெக்ட், பெரியவங்களோட அஜாக்கிரதை, பெரியவங்களோட கிரீட், அவங்கள வச்சு ட்ரேட் பண்ணணுமாங்க. அவங்க ட்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டாக அவங்க பெரியவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லையா? குழந்தைங்க தான் ஒரு ஆப்ஜெக்ட், அவங்க ஒரு பொருளாக, வியாபார பொருளாக அவங்க. அவங்கள வச்சு பிழைக்கிற அளவு நம்ம கம்யூனிட்டி வந்துருச்சா? அதை பார்த்து நம்ம அந்த குழந்தைங்களோட தவிப்பிலையும் அழுகையிலையும் சம்பாதிக்கணுமா? அதில் என்ன இருக்குது? அந்த அப்படி ஒரு ட்ரேடிங் எதுக்கு நடக்கணும்? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக அது நாடு ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது. எல்லா என்ஜிஓஸும் என்னோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உலகம் ஃபுல்லாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். அதை பார்த்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடுத்த ஒரு எபிசோட் நடக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இல்லை, அப்படி நம்ம யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியலப்பா. வி ஹாவ் டு, ஒரு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாக அஜாக்கிரதையில் நடக்குது. ரெண்டாவது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடங்கள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ட் ட்ரேஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஹவு டு ட்ரேஸ் த சில்ட்ரன், ஹவு டு கெட் யுவர் சில்ட்ரன் பேக், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது. ஸோ அது ஸ்ட்ரெங்தன் ஆகணும். அது ஒருத்தரும் நீங்களும் ஒரு ஒரு ஊரில் ஒரு எல்லாமே சோல்ஜர்ஸ் ஆகிட்டால் அது தானாக வந்துடும். ஈக்குவல் ஈக்குவல். அந்த ஒரு கொடுமையை யாராலையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. முதல்ல டேட்டா இல்லைங்க, ஸ்ட்ரீட் சில்ட்ரன் டேட்டா கிடையாது. ஏன் குழந்தைங்க ஸ்ட்ரீட்ஸில் இருக்காங்க? முதல்ல அந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் வரணும் இல்லையா? அது எத்தனை பேர் இருக்காங்க, எந்த எங்கேருந்து வராங்க, அந்த அவங்களோட ஐடி என்ன, தேர்ஸ் நோ ஐடி, இதெல்லாம் அந்த என்ஜிஓஸ் எங்கள் பீஸ் ஃபார் சில்ட்ரன் பிளாட்ஃபார்மில் கேட்குறோம். வேர் ஆஸ்கிங் ஃபார் த ஐடென்டிட்டி ஃபார் சில்ட்ரன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் கார்னிவல்க்கும் வாங்க.